திருப்பார் கடலிலே வைகுண்ட பதியில் கொழுவிருக்கிறான். சத்தியலோகத்தில் கொழுவாக வந்து கொண்டிருக்கிறான். அமராவதி பட்டணம் 33,000 கோடி தேவாதி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள் ரிஷிமார்கள் அமர்ந்து இருக்கும் திருச்சபையிலே அமர்ந்திருக்கும் தலைவனாய் அந்த அமராவதி கோமகன் இந்திரன் இந்திராணியோடு கொழுவு இருக்கிறான் இருக்கிறான். சூரியன் சந்தியாவோடும் சந்திரன் 27 மனைமார்களோடும் ஆமா யமதர்மன் சாமலையாளோடும் சரி மேல் ஏழு உலகத்திலே குழுவானது இருக்கிறார். இருக்கிறான். அப்படி குழுவானது இருக்கும் வேளை என்னாகுது? அமராவதி பட்டணத்திலே என்னையாவர்களுக்கு எல்லாம் தலைவனாய் அமர்ந்திருக்கும் வேளை வேளையில் முனிகளுக்கெல்லாம் முனிவன் முனிவன் அல்லவா ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷி அப்படி கோபத்திலே கொடியவன் அம்மா தவத்திலே பெரியவனாய் விளங்கும் விளங்கும் துருவாச மாமுனிவன் அந்த துருவாச மாமுனிவன்
நீ போயிட்டு இருக்க ஒரு ஆள் அடிபட்டு கிடக்க உன்னால உதவி செய்ய முடியும். ஒருத்தன் பசியில கையா இருந்தா உனக்கு சோறு வாங்கி கொடுக்க முடியும் ஐயா. அம்மா அது செய்யாம நீ போனு வை. செத்த சவத்துக்கு சமம்னு சொல்லி வச்சிருக்காரு திருவள்ளுவர். அப்படி சொல்லி வச்சிருக்காரு. உன்னால் முடிந்த உதவியை நீ செய்யாமல் போனால் பிரேதம்னா அது பாட்டுல கிடக்கும். ஏன்னா அதுக்கு ஒண்ணும் முடியாது. அப்ப அதுவும் நீனும் ஒண்ணும் சொல்லிட்டு போயிட்ட. அப்படி சொல்லிருக்காரு. உதவி செய்தாலும் அவன் செய்த போது உயிர் தெளிந்து வந்து நம்மள தான் கொள்ளுவோம் முத முத. ஆமா எழுதி வச்சிருப்பான். நீ எவனை காப்பாத்தினி அவன் கையாலதான் உனக்கு சாவன் எழுதினா அதனால் அந்த துருவாசகமாவனிவன் கொண்டு வந்து எப்ப இந்திரா ஏ இந்திரா உன் காதல விழலையா விழலையா எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன். சாமி வாங்க சாமி வாங்க சாமி வாங்க. ஆமா வணக்கம் வணக்கம். அதிக மாலையானது உன்னிடம் கொடுப்பதற்காக வந்தேன். வந்தேன். ஆதிபரா சக்தியை நோக்கி தவம் இருந்ததுனால கொடுத்தாலும் ஒரு மாணிக்க மாலையின் அவர் ரத்தினித்தினான். ஆமா முற்றம் துறந்தவன் நான் வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறேன். நானோ காடோ செடியோ அலையக்கூடிய ஆள். ஆண்டவனே சிவனாரே தஞ்சமின்றி அவன் பாதத்தை நாடி அலைபவன். ஆமா ஆனால் அது எனக்கு தேவைப்படாது. தேவைப்படாது. அமராவதி தலைவனாய் விளங்கும் உன்னிடத்தில் இருக்குமானால் அந்த மாலைக்கும் பெருமையும் உனக்கும் மதிப்பு ஏற்படும் என்று அந்த மாலையானது கொண்டு வந்தேன் என்று இந்த மாலையை எடுத்து நீட்டுகிறான் துர்வாசகன். மாமுனிவன் கொடுக்கின்ற போது அமராவதி கோமகனாய் விளங்கும் நாம் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாய் அமர்ந்திருக்கும் நாம் முற்றும் துறைந்த முனிவன் கையினால் இந்த மாலையை வாங்கி நம் கழுத்தில் அணிவதா என்று ஆணவம் என்று ஆணை பிடிக்கும் தொடர்ச்சியை கொண்டு காவலர் கையினால் வாங்கி வாங்கி அதையாவது கழுத்தில் அணிந்தானா செஞ்சா தன்னை சுமந்து வந்து ஐவரதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை துதிக்கையிலே கொடுத்தான். துதிக்கையிலே கொடுக்கின்ற போது என்ன ஆகுது அந்த யானையானது அந்த மாலையானதனுடைய மதிப்பு தெரியாமல் பூமியிலே போட்டு காலால் மிதித்தது. தேவர்களுக்கெல்லாம் தலைவனாய் விளங்கும் இந்திரனுக்கே மூல ஒழுங்க வேலை செய்யலையே. அம்மா அப்புறம் அவங்க கூட சேர்ந்தா அதுவும் அப்படித்தானே இருக்கும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். ஆமா மணக்கணும் இல்லையா கண்டிப்பா மணக்கும். அதனால் கோபம் கொண்டான் துருவாசகன். துருவாச மகாமுனிவன் அடே அப்பா நீ நல்லவன் வல்லவர் என்று ஒருவன் செய்த தப்புக்கு கூட்டமே தண்டனை வைக்க போகுது. எப்படி என்னை அவமதித்த காரணத்தாழ
சிந்திக்காமல் எதிரே நிற்பவருடைய தன்மை அறியாமல் பேசிவிட்டீர்களே. அதான் சொல்லுவாங்க, ஒருவர் செய்த தவறு அந்த இனத்துக்கே வந்து பிடிக்கும், வந்து சாபக்கேடா மாறிடும். என்ன செய்ய, வந்தாமா தொழில் பார்த்தாமா சாப்பிட்டாமா போனாமான் இருக்கணும், இருக்கணும் இல்லையா? ஆ, சாப்பாடு குந்தில போய் அங்க போய் அதில் அழைச்சிக்கிட்டு இருந்தா ஒருத்தருக்கு வந்து பிடிச்சுக்கிடும். அதனால் ஐயனே, அம்மா சுவாமி அறியாமல் செய்து விட்டீர்களே. ஆமா, நீங்கள் செய்த ஒரு தவறுக்காக ஒரு கூட்டமே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. தண்டனை அனுபவித்துலா கொண்டிருக்கிறது. அதனால் நான் சொல்வதை சற்று கேளுங்கள். ஆம், கேளுங்கள். மனிதராய் பிறந்து மகான்களாய் வளர்ந்தவர்களும் உண்டு, ஏராளம். தேவர்களாய் பிறந்து மூடர்களாய் வாழ்ந்தவர்களும் உண்டு, ஏராளம். அதற்கு தாங்களே சிறந்த உதாரணம். அம்மா, தேவாதி தேவனாய் பிறந்தாலும் ஆம் பிறந்தாலும் மூடனாய் புத்தி வேலை செய்து விட்டதே. அம்மா தேவர்களே, தேவா மமதையினால் புத்தி இழந்து விட்டேன். ஆமா, தலைவனாய் இருப்பவனுக்கு பொறுமை அவசியம். கண்டிப்பா, தலையில் அணிந்திருக்கும் கிரீடம் வேண்டுமானால் கனமாக இருக்கலாம், ஆனால் அவன் தலைக்குள்ள இருக்கும் மூளையானது கணம் ஏறக்கூடாது. ஆனால் அவனுக்கு தலைக்கணம் ஒருபோதும் வரக்கூடாது. அப்படி தலைக்கணம் வந்தா என்ன ஆகும்? அன்பு முதலில் அடிபட்டு போகும், அகங்காரம் தலை தூக்கும், அகங்காரம் ஆபத்தில் அழிவில் போய் முடியும். இராணுவத்தில் சேர்ந்து அழிந்ததை விட ஆணவத்தில் அழிந்தவர்கள் ஏராளம், நிறைய. இராணுவத்தில் இறந்தா கூட மரியாதை கிடைக்கும். ஆமா, இந்த நாட்டுக்காக உயிர் நீத்தான்னு சொல்லி புகழோடு வைத்திருப்பார்கள். அதான் சொல்லுவேன், இராணுவத்தில் சேர்ந்து அழிந்ததை விட ஆணவத்தில் அழிந்தவர்கள் ஏராளம், 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 ஏராளம். அதனால் நினைக்கிறான் செய்த தவறை உணர்ந்தான், உணர்ந்து என்ன செய்கிறான், என்ன செய்கிறான், என்ன செய்கிறான், இழந்த சக்தியானது மீண்டும் பெற வேண்டுமானால் என்ன செய்யலாம்? ஆண்டவன் சிவபெருமானை தான் பார்க்க வேண்டும். அடியவருக்கு இனியவன் என்று சொல்வார்கள் அந்த பகவான் பரம்பொருள் பரமேஸ்வரனை. ஆமா, ஆபத்தாண்டவன் அனாதை ரட்சகன், ஒரு போக்கத்தாள், திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவா இல்லையா? ஆமா, ஒரு கூறு கிடையாது, திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள். ஆம், சொல்வார்கள். அதனால் நாம் யாரை நாட வேண்டும்? பகவானை தான் நாடும், அவர் தான் போக்கத்தவர். ஆதி நல்ல கையில அவர் இருக்கும் பகவானை சிவனரத்தம் பார்க்கணுமே. அப்படி பகவானை பார்ப்பதற்கு அந்த தேவாதி தேவரெல்லாம் அவர் ஒன்றாக கூடியெல்லாம் இந்திரலோகம் விட்டு அந்த சந்திரலோகம் பாதையாக அந்த பிரம்மலோகம் வழி கடந்து வைகுண்டம் பாதையாக கைலாயம் மலையதற்கு மலையதற்கு துதிதம் பாடினானே. கண்டாரு பகவானோ 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 பாரமுடன் ஏது சொல்வார் ஏது சொல்வார். கண்டாரு பகவானோ பகவானோ ஏ பகவானோ பாரமுடன் ஏது செய்தார் ஏது செய்தார். தேவாதி தேவர்களே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாய் விளங்குகிறானே அடியப்பா. இந்திரா,
என்னை காண வந்த காரணம் என்ன? நீ காரியம் இல்லாமல் என்னை காண வரமாட்டியே, ஆதாயம் இல்லாமல் நீ ஒருவனையும் காண போவதில்லை. ஆதாயம் இல்லாமல் செட்டியார் ஆத்தோட போக மாட்டான்னு சொல்லுவா எங்க ஏரியாவில் வச்சிருக்கியா நீ? அம்மா ஆதாயம் இல்லாம ஐயர் ஆத்துக்கு எதுக்கு போறாரு? எதுக்கு போறாரு? துட்டு கிட்டு கிடைச்சிச்சுன்னா திருப்ப புள்ள வச்சு ஏதாட்டும் ஓம கண்டனம் ஏதாட்டும் வளர்க்க ஏதாட்டும் ஆத்த பக்கம் எடுத்து போவாருண்ணா? ஆமா அதனாலையா என்ன நினைக்கிறான் தேவாதி தேவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அப்படி ஆண்டவனே பகவான் ஐயாவே சொல்லை கேளுவான் துருவாசகம் மாமுனிவன் அந்த தேவாதி தேவர்களை சாபம் உங்களை ஆதரிக்க வேண்டும் எங்களை தவறு செய்துவிட்டோம் என்பதற்காக தண்டித்தால் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு ஜீவராசிகளே இருக்க மாட்டார்கள். ஆமா என்ன செய்ய? அதனால் இறைவா சற்று மன்னித்தரலும் வேண்டும். ஆமா எந்திக்க கூட கதி இல்லாமல் இருக்கிறோம், சக்தியானது இழந்து விட்டோம் துர்வாசகனுடைய சாபத்தினால். சாப்பாடு சாப்பிடுறது கூட கையை தூக்க முடியல, கையை தூக்கினா சாப்பிட முடியும். இறைவான் பகவானை பரம்பொருளை காத்துருள வேணும் என்று கேட்கிறார்கள். அப்படி பொழுதுதான் இறைவன் பகவான் பரம்பொருள் சொல்கிறான். என்ன சொல்றான் அப்பா? இந்திரா, இந்திரா அப்பா, அப்பா ஆணை வரும் பின்னால் மணி மோசி வரும் முன்னால், ஆமா கேடு வரும் பின்னால் கெட்ட மதி தோன்றும் முன்னால். அந்த நேரத்தில் கொஞ்சமாட்டு சிந்திச்சு பார்க்கணும், சிந்தித்து செயல்பட வேண்டும். பாதி பேருக்கு தெரியும், பாத்திரம் அறிந்து செயல்பட வேண்டும். பாத்திரம் அறிந்து செயல்பட வேண்டும்னா எப்படி? பாத்திரம் அறிந்து பிச்சை போட வேண்டும். அதுதான் எப்படிங்க? அதாவது ஒருத்தர் முகத்தை பார்த்தேன்னு வைய, இவனுக்கு பிச்சை போடலாமா? ரெண்டு காலு விலங்கல ரெண்டு கையை விலங்கல உழைக்கவே முடியாதுன்னு ஒருத்தர் இருப்பான் பாரு. ஆமா அவனுக்கு நீ 10 ரூபா போட்ட பிரயோஜனம் உண்டு. சரி அப்படி சிவாஜி கணேசனை மிஞ்சிற அளவுக்கு ஒருத்தர் நாடகம் நடிச்சுட்டு ஓடிடுவான் பாரு. அண்ணே பஸ்ஸை விட்டுட்டோம்னே ஒரு 50 ரூபா இருந்தால் நான் ஊரை பக்கம் ஓடி போயிடுவோம்னு பாரு. அவனுக்கு தான் 10 ரூபா 20 ரூபா அப்படி தாராளமாக சடக்குன்னு 100 ரூபா தூக்கி கொடுத்துருவான். ஆமாம் கைகால் வழங்காமல் எந்திக்க முடியாமல் உட்காந்துருப்பான் பாரு. ஆமாம் அவனுக்கு போடாமல் வருவான். அதையும் பார்த்துதையே செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு மொத்த கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்காங்க. குத்தகை எடுத்து வச்சிருக்காங்களோ, பிச்சை எடுக்கிறதுக்கும் கான்ட்ராக்டா? ஆமாம் மொத்த குத்தகை எடுத்து வச்சு சிக்னல் சிக்னலாக தெரு தெருவா பிச்சை எடுக்க விட்டுறது. இந்த இடத்துல நீ செய்யணும். அவங்க இவ்வளோ கொண்டு போனால் தான் அவனுக்கு சாப்பாடு. ஓ அப்படி? ஆமாம் அப்படிதான். அதனால் ஆண்டவனை கேட்கிறான், இழந்த சக்தியானதை மீண்டும் பெற வேண்டும். பெற வேண்டும். அப்படிதான் இறைவன் பகவான் சொல்கிறான். அதான் ஆண்டவன் உரைத்திருக்கிறான், கண்ணாலை பார்த்து எவன் ஒருவன் கஷ்டப்படுகிறானோ
அறியாதவனுக்கு கடந்த நீ கொடுத்து நீ கொடுக்குற பைசா இன்னொருத்தனுக்கு பிரயோஜனம் போயிடும். நீ கொடுக்கின்ற பைசா நீ அவனுக்கு ரெண்டு கால் இல்லாம கை இல்லாம இருக்குன்னு சொல்லி நீ 10 ரூபா கொடுக்க, ஆனால் அது அவனுக்கு உபயோகப்படாது. இன்னொருத்தன் சம்பா இன்னொருத்தன் அனுபவிப்பான். ஆனால் உன் கண்ணால பார்த்து ஒரு குடும்பம் கஷ்டப்படுதுன்னு நினைத்தாயானால் அவனுக்கு கொடுத்துவதவன்று இப்ப ஆண்டவன் இப்படி சொல்லியிருக்கான். ரொம்ப நல்லது. கஷ்டப்படுத்த குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சி 10 ரூபா கொடுத்துட்டு வரலாங்க. ஆமா, நல்ல விஷயம் தான். உண்மையிலே பாராட்டும். ஒரு பிள்ளைய படிக்க வைக்கலாம், சாப்பாடு ஒரு முட்டை அரிசி எடுத்து கொடுக்கலாம், கொடுக்கலாம், கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கலாம். ஒரு மாசம் அந்த குடும்பமே நல்லா வாழ்ந்துடும். இப்ப ஒரு ஊர்ல நீங்க இருக்கீங்க, அந்த ஊர்ல நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளை விட ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைவேற இருக்கான். அந்த அவங்களுக்கு ஒன்னாலும் முடிஞ்ச உதவி செய்யலாம். ஆமா, கண்டிப்பா அது உனக்கு புண்ணியம் கிடைக்கும். தெரியாத ஒருத்தனுக்கு கொடுத்து அந்த புண்ணியத்தான் இன்னொருத்தன் வாழ்வான். அப்படி கொடுக்க வேண்டாம். எக்கச்சக்கமா இப்ப அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. உண்மைதான், உண்மைதான். ஆண்டவன் பகவான் பரம்பொருள் சிவனார் இடமதிலே கேட்ட வேளை வேளையில் உங்களுக்கு மிகுந்த சக்தியானது மீண்டும் பெற வேண்டுமானால் பெற வேண்டுமானா ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி? அது என்ன வழியானால் திருப்பார் கடலை கடைந்து எடுக்க வேண்டும். சரி, அது சாதாரண விஷயம் அல்ல. அது எப்படி? தாங்களோ இப்பொழுது தெய்வ சக்தியானது இழந்து கொண்டு நிற்கிறீர்கள். ஆமா, ஆனால் அதை கடைவதற்கு அபாரமான சக்தி தேவை. சக்தி தேவை. அறிவும் ஆற்றலும் ஒன்றாக இணைந்தால் அங்கு அமிர்தமானது பிறந்துவிடும். ஆமா, திருப்பார் கடலை தாளியாக்கி அதே மாதிரி கொன்ற மலையை கொண்டு மத்தாக. ஆமா, அதனை எப்படி கடைய வேண்டும்? எப்படி? திருப்பார் கடலை தாளியாக உண்டு செய்து ஆமா மகேந்திரகிரி மலையானதை ஒரு மத்தாக நிறுத்தி நிறுத்தி அந்த மலையில் உள்ள மூலிகைகளை எல்லாம் அந்த தாலியிலே போட்டு சரி சந்திரனை தூணாக நிறுத்தி அம்மா 1000 நாவு கொண்டு ஆதிசேடன் வாசுகியை கயிறாக பூண்டு அந்த கடலானதை நீங்கள் மலையானதை கடைந்தீர்களே ஆனால் கடைந்தீர்களானால் அமிர்தமானது விறக்கும் என்பதாய் சொன்னார். சொன்ன போது தேவாதி தேவர்கள் என்ன உரைத்தார்கள்? அந்த